குருச்சரணம். அம்மாவிடம் தீட்சை பெற ஓர் அரிய சந்தர்ப்பம். வரும் ஜனவரி 25 முதல் நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் எகிப்து நாட்டில் சக்தி வாய்ந்த நைல் நதிக்கரையிலிருந்தும் எகிப்திய பிரமிடுகளின் அருகிலிருந்தும் தீட்சை கொடுக்க உள்ளார்கள். அந்த நாட்களில் அம்மாவிடம் புதிதாக ரேக்கி 1&2 தீட்சை பெறுவதற்கும் உயர் வகுப்புகளுக்கு தீட்சை பெறுவதற்கும் 9845553655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருச்சரணம். பஞ்சபட்சி சாஸ்திரம் இதை பற்றி படிக்க போகிறோம். பஞ்சபட்சி சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க மக்கள், அவன் அமெரிக்கா வந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஓகே, அவங்க எல்லாருமே வந்து 5 பறவைக்குள் ஒவ்வொரு மனிதனும் அடக்கம். ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களும் 5 பறவையினுடைய சக்திகள் தான். அந்த 5 பறவை என்னங்கிறத நீங்கள் கிளாஸில் தான் கற்றுக்க முடியும், புரிஞ்சுதா? இந்த 5 பறவைகளை வச்சு அந்த காலத்தில் இருந்த ரிஷிமார்களும் நம்முடைய குருமார்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இதை வந்து அகஸ்திய பெருமாள் வந்து கற்றுக்கிட்டாங்க. சரி, அகஸ்தியருக்கு யார் சொன்னா அப்படின்னா, சிவபெருமான் வந்து முருகன் இருந்தார் இல்லையா, முருகன் வந்து சூரபத்மனை அழிக்க போகிறப்ப இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு போய் நீ கது பண்ணு, அவனை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த கலை தான் இந்த ரகசிய தமிழ்மொழியில் பயங்கரமான ரகசிய வெறி ரகசியமான ரகசியம் பஞ்சபக்ஷி சாஸ்திரம். இந்த 5 பறவைகளை நீங்கள் என்ன பறவைன்னு உங்கள் டேட்டா பர்த்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் டேட்டா பர்த்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், வரப்பிறை தேய்ப்பிறைன்னு இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இதில் உங்களுக்கு ஒரு நாளில் அந்த பறவையினுடைய ஆட்சி டைம் அப்படின்னு இருக்கும், சூப்பர் பவர் எந்த டைத்தில் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நடை டைம் எப்போ, அப்போ அடுத்தது என்ன அதனுடைய பவர், அடுத்த பவர் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஊன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்சி, நடை, ஊன் சாப்பிட்ற டைம், அதுக்கப்புறம் துயில் சாவு, அவ்வளோதான். அது அந்த அந்த டைத்தில் அவங்களுக்கு அது ஒன்றுமே வேலை செய்யாது. இதே வந்து நமக்கு வந்து எப்படின்னா, அதில் 15 நாளில் தேய்பிறை இருக்குது, வளப்பிறை இருக்குன்னா, தேய்பிறையில் ஒரு நாளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து அது வந்து இறந்த நாளாக கருத்தப்படும், அது ஒன்றுமே வேலை செய்யாது. நீங்களாம் நோட் பண்ணிங்களா, நம்மளோட காரியங்கள் தோற்று போகிறது அந்த நாட்களில் தான் இருக்கும். நமக்கு தெரியாமல் அந்த படுபட்சி நாளில் என்ன ஆகும்னா, அவங்க வந்து போயிருப்பாங்க, அந்த வேலை நடக்காமல் போயிடும், புரிஞ்சிச்சா? அது இதே அதிகார பட்சின்னு ஒரு நாள் வரும், அந்த பறவையினுடைய மேக்சிமம் பவர் இருக்கும், அதில் அந்த அரசியத்தை போனால் அதை நொறுக்கிடலாம். இந்த ஒன்று சொல்லுவாங்கல்ல, பட்சி பார்க்க தெரிஞ்சவன்ட்ட பார்த்து பழகும்பாங்க. ஏன்னா அடுத்தவன் பட்சி சரியில்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம போயிட்டு டவுங்குன்னு ஒருத்தர் சொன்னால் அவன் என்னன்னாலும் கேட்பான். அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க டைம் மட்டும் நமக்கு தெரியணும், அவ்வளோதான். நாள், நேரம், மணித்துளி கணக்கில் பண்ணலாம். இதை நான் 25 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பண்ண அந்த இப்போ கூட ஒரு இதை வந்து என் பட்சி டயத்தை பார்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு அருமையான பட்சி டயம் புஞ்சா கணக்கில், அதில் உங்கள் நல்லது சொல்லுவோம் அப்படின்னா சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பஞ்சபட்சிங்கிறது அந்த பட்சியோடைய இது. அதுக்கப்புறம் நுட்பமான இது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30-35 இயர்ஸ் வந்து ஒரு ஜோசியர் வந்து அதில் எல்லாம் ஒரு 500 புக் இருக்குது, அதெல்லாம் படித்து ஒரு சாராம்சமாக நச்சுன்னு ஒரு ஷீட்டில் கொடுத்தாரு எனக்கு. அதுதான் அன்னைக்கு தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள். அவர் இந்த பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கொடுக்குறேம்மா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்தாரு. அவரை நான் ரொம்ப கையெழுத்து கும்பிடணும், அவர் எனக்கு ஒரு குரு, அவரை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்லுவார் பட் பட்டுன்னு, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஜோசியர் அவர். அவர் கொடுத்தது தான் இது. இது இதை நான் வந்து கொடுத்து அப்புறம் எவ்வளோ மக்கள் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து தீட்சை கொடுத்து கொடுக்குறோம் நாங்கள். டிவினேஷன் தீட்சைன்னு அம்மாக்கிட்ட இருக்குது, அந்த டிவினேஷன் தீட்சையை கொடுத்து தான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் லாமா ஃபரா 1, 2, 3, 4, ரேக்கி 1, 2, 3, 4, குவானின் எல்லாத்துக்கும் தீட்சை. அந்த டீச்சை இல்லாமல் எந்த கோர்ஸும் கிடையாது, இங்கே கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐ லேர்ன் ஸோ மெனி தீக்ஷாஸ், புரிஞ்சிச்சா? அது இல்லாமல் நினச்சா போகிறோம், உங்கள் ஃபோட்டோவை பார்த்து அப்படி கண்ணால் பார்த்தாலும் என்னால் டீச்சர் கொடுக்க முடியும், புரிஞ்சிச்சா? இது பஞ்சபட்சி சாஸ்திரம், புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம டயத்தை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமானதில் ஒன்று, கபாலா. எனக்கு இது ஒரு ரஷ்யர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட கலை, இது ரஷ்யர்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த கபாலாவில் பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தீங்கன்னு தெரிஞ்சிடும். அதில் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் லைஃப் இருக்கும். நம்ம ப்ளூ பிரிண்ட் ஆஃப் வீடு போடுற மாதிரி நம்ம லைஃபுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்களை சொல்லி கொடுப்பாங்க, எப்படி ப்ளூ பிரிண்ட் போடணும் அப்படின்னு அப்படி ஸ்கொயர்ஸாக சொல்லி கொடுப்பாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இப்போ உங்களுக்கு நடக்கிற என்னுடைய மதிப்பு என்ன, அது உங்களுக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் கர்மாவோடைய என்னென்ன, அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா, மிஸ் பண்ணலையா, அது வேறு இருக்கும்.
அப்போ ரெமடி என்னென்ன உங்களுக்கு ரெமடிக்கு என்ன உங்களுக்கு எப்படி அதை சரி பண்ணி கொடுக்குறதுன்னு இருக்கும். உங்களுக்கு நல்ல இயர் நம்பரு, மந்த்து நம்பரு, டேட்டு எல்லாமே வந்துடும். ஒரு கட்டம் அதில் உங்கள் பலம், உங்கள் பலவீனம் எல்லாமே தெரிஞ்சிடும். அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை. வாழ்க்கையில் எண்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒரு எண்ணை கற்றுக்கிறதுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க 20 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இதில் எண்கள் வந்து புகுந்து விளையாடும். நீங்கள் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது எப்படி நம்ம கர்மா இருந்துச்சு, நம்ம கர்மா என்ன விட்டுட்டோமா, நமக்கு என்ன மோசமாக இருக்குது எல்லாமும் நமக்கு தெரியும் இதில். அப்புறம் ஒரு அருமையான விஷயம் என்னென்னா கபாலா 1 & 2 அதில் ரெண்டுமே சேர்ந்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. புரிஞ்சாக்கிறங்களா? இன்னொன்று நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கண்ணுங்களா. மாஸ்டர்ஷிப் வாங்கின எல்லாரையும் இஜிப்டில் நான் வந்து அயா ஃபாரஸ்டினுடைய த்ரோன் இருந்த இடத்துக்கு போவேன். போகிறப்ப ஏன்னா நான் போயிருக்கேன், அங்கே வந்து தீட்சை கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்கினவங்களுக்கெல்லாம் நான் அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் என்னுடைய கடமை என் பிள்ளைங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் புதுசாக வாங்குறவங்க எல்லோரும் இப்போ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வந்து அந்த அயா ஃபாரஸ்ட் இடத்துல வச்சு கொடுத்துறேன். அது ரொம்ப பவர்ஃபுல், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாஸ்டர்ஷிப் என்ன மாதிரி மாஸ்டர் ஆகிறதுக்கு, புரிஞ்சிச்சிங்களா? யாராவது மாஸ்டர்ஷிப் வாங்கினவங்க அதுக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இந்த ஆமாயிரிங்கன்னா என்ன அப்படின்னா அழகுக்கு, அப்படி அழகாக இருக்குது, அப்படி அப்படி பண்ணோம்னா அழகாக இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறதுல, புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்லை, தீய சக்திகள்லாம் எடுத்துரும். நம்ம சக்கரவை பேலன்ஸ் பண்ணும், உடல் மனம் ஆத்மா. இந்த ஆத்மாவோட விளையாடுறது இது ஒன்று, சிம்பிள் மெத்தடு தான், ஆனால் அப்படி ஒரு அருமையாக இருக்கும். நம்ம அழகை கூட்டிக்கிறதுக்கு அதில் விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம உடலை எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது, அப்படியே சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆத்மாவை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஆமா ஹீலிங்கிற ஒரு அருமையான ஒரு கோர்ஸ். தீய சக்திகளை நீக்க ஒரு ஸ்பெஷல் மந்த்ரா. அந்த மந்த்ரா வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் மந்திரங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. அது கேரளாலேருந்து வந்த ஒரு மந்த்ரா, ஒரு சூப்பர் மந்த்ரா அந்த மந்த்ரா. அந்த மந்த்ரா ஒரே ஒரு மந்த்ரா தான், சூப்பராக இருக்கும்டா கண்ணுங்களா. எப்படின்னா அதில் 5 வழிமுறைகளை சொல்லி கொடுத்துப்பாங்க. முதல்ல நமக்கும் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களுக்கும் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ரொம்ப பொலிட்டீஷியன்ஸு, ஆக்டர்ஸு அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல பப்ளிக்கில், நம்ம ரொம்ப போகிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சப்போ அப்படி வர்றாங்கன்னா அவங்களை பண்ணி விடுங்க இல்லையா. அதுக்காக நம்ம போய் யாராவது வந்து ஆக்டர் வீட்லையும் போட்டி விட்டு நம்ம அடிச்சு போட்டு அடிச்சு வருவாங்க. நமக்கு எதுக்கு அந்த வம்பு? அவங்க உங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கப்போ அவங்கள பண்ணி விடுங்க இல்லை. வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை நீங்கள் எடுத்துடலாம். அதில் அது மட்டும் இல்லை, திருஷ்டி கறிக்கட்டைன்னு இருக்குது. அந்த திருஷ்டி கறிக்கட்டை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதில் எல்லாத்துமே வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதை ஒரு 5 மெத்தடில் வந்து நச்சுன்னு இருக்கும், டாப் 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 அப்படின்னு இருக்கிறது தான் இந்த ஸ்பெஷல் மந்த்ரா கோர்ஸ். இப்போ மணி மேஜிக் அப்படிங்கிற கோர்ஸ், இதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க ஒரு கிறிஸ்டல் சிலை, ஒரு 3 இன்ச்சு சிலையை அனுப்பி விடுவாங்க. அதை அனுப்பிச்சி விட்டு அந்த பணத்துக்குரிய ஒரு சூப்பர் தேவதை அது, புரிஞ்சா? அந்த தேவதையுடைய மந்த்ரா சொல்லிடுவாங்க, பேர் சொல்லிடுவாங்க, சொன்னாலே போகிறோம் டெய்யன் டக்கா நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வீடியோவில் அருமையாக அது எப்படிலாம் பண்ணணும்னு நான் வீடியோவே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு டவுட்டு வராது, வீடியோவில் அழகாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் சூப்பர் யந்திரம் அதில் இருக்கும். அந்த யந்திரம்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அதுவே அந்த புக்கிலேருந்து நீங்கள் அப்படியே வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். அப்போ எப்படி பணத்தை கேட்குறது, அந்த பணத்தை எதுக்காக கேட்குறது, எப்படி பணத்தை கேட்கலாம், அதை எப்படி உபயோகப்படுத்தலாம், புரிஞ்சிச்சா? சும்மா பண்ண 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 அப்படி கிடையாது, பணம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது அதில் வந்துடும். 6 மாதத்துக்கு அதில் கட்டம் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் எழுத வேண்டிய வரும், ஒரு இதை எழுதணும், புரிஞ்சிச்சா? அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான பவர். ஒரே ஒரு மந்த்ரானாலும் நச்சு மந்த்ரா அங்கே இருக்குது, நச்சு ரெண்டு பேர், ஒரு பேர் ஒன்று, ஒரு ஏஞ்சல் பேர், ஒரு மந்த்ரா இல்லையா. அது மட்டும் இல்லை, அந்த மந்த்ரா அடங்கி ஒரு யந்திரா வேறு கொடுப்பாங்க அதில், அந்த யந்திராவும் கொடுத்துருவாங்க. புக்கு சூப்பராக இருக்கும் அந்த புக்கே, புரிஞ்சுதாக்கிறங்களா? நல்ல பணம் வரத்துக்குன்னே அது பணமே, அது ஸ்பெஷாலிட்டி ஈஸ் டுவர்ட்ஸ் மணி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷாலிட்டி ஈஸ் டுவர்ட்ஸ் ஒன்லி மணி, மணி மேஜிக் கோர்ஸ். ஓகே, அதனால் நிறையா பேர் பலம் அடைஞ்சிருக்காங்க கண்ணுங்களா. ஹவுஸ் கிளென்சிங் இதெல்லாம் அந்த காலத்தில் கண்ணுங்களா நான் சொல்லிக் கொடுக்குறப்ப, ஹவுஸ் கிளென்சிங் போனவங்க ஒரு வீட்டுக்கு 45,000, எந்த காலம் நான் சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னால் 35,000-40,000 அவங்க சார்ஜ் பண்ணுறது. 25 ஈஸியாக பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அந்த வீட்டில் நல்லது நடக்கும். அதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, எல்லோரும் நல்லா சம்பாதிச்சாங்க அதில். அது கடைசியாக போய் பவர் கொடுக்க என்ன கூப்பிடுவாங்க, நான் பிள்ளையதுக்காக போனேன் ஒழிய அவங்க எல்லோரும் சம்பாதிக்கட்டும்னு இருந்தேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ஹவுஸ் கிளென்சிங் ப்ராசஸ் வந்து ரேக்கியில் ஹவுஸ் கிளென்சிங் பண்ணது வேறு, இஜிப்சியன் கிராஸ் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா எகிப்து நாட்டினுடைய இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு
நான் எகிப்துக்கு போகிறேன், எல்லாம் இனிஷியேஷன் வாங்கிக்கோங்க. புரிஞ்சிச்சா? இதுக்கு இனிஷியேஷன் உண்டு. அந்த கிளென்சிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரொம்ப ஆசையாக இருக்கும். இதில் கூட விஷயம் இருக்குது ஆக்கணுங்களா அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதில் கூட விஷயம் இருக்குது. உங்கள் செவரு பேசும். உங்கள் செவரு என்னென்னலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டு செவரு பேசும், உங்கள் வீட்டு தர இதாகும். அவ்வளோ ஒரு அருமையான இது, பெரிய அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன். இந்த ஹவுஸ் கிளென்சிங்கில் பொண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்போல்லாம் கண்ணா வெறும் ஹவுஸ் கிளென்சிங் மட்டும் காணாது. உங்கள் ஹவுஸை நீங்கள் முதல்ல உங்கள் ஆராவை செக் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ நான் ஆரா செக் பண்ணிக்கோங்க, ஆரா செக் பண்ணிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் ஆரா எப்படி இருக்குது, அந்த ஹவுஸ் ஆரா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அங்கே ஏதாவது ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதை சரி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒருக்கா கிளென்ச் பண்ணணும். அப்போ நல்லாயிருக்கும். இது ஒரு நம்ம அப்போ நம்ம வந்து நாங்கள் வந்து மேலோட்டமாக வாழ்ந்தது. அதுக்கப்புறம் அம்மா அதில் வந்து உள்ளே போய் நிறையா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் கரெக்ஷன்னா என்னென்னு நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றி நிறையா கற்றுக்கிட்டு, ஓ ஒரு வீடுனா இந்த மாதிரிலாம் இருக்கும் எனர்ஜி லெவல் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஹவுஸ் கிளென்சிங் படிக்கிறப்ப நிச்சயமாக வந்து உங்கள் ஆராவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டினுடைய ஆரா எப்படி இருக்குது, ஒவ்வொரு ரூம்லேயும் சக்தி லெவல் எப்படி இருக்குது, அது எப்படி ஜியோபிசஸ் இருக்கா இல்லையா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பீங்க ரேக்கி சேனல் ஆல்சோ புரிஞ்சு சாக்கணுங்களா. அதை பண்ணுறது தான் இந்த ஹவுஸ் கிளென்சிங் டெக்னாலஜி. சூப்பர் டெக்னாலஜி இஸ் தேர். ஓகே, பெண்டுலம் தௌசிங் அப்படின்னு நாங்களாம் வந்து சும்மா விளையாட்டுக்கே அப்படி பெண்டுலம் வச்சு விளையாடுறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெண்டுலத்தே இருப்பேன். பல கையே பேசுகிறது, ஆனால் பெண்டுலம் வரைக்கும் போகிறதில்ல. ஒருத்தங்கெல்லாம் பெண்டுலம் கிளாஸ் நான் எடுத்தப்போ தூத்துக்குள்ள ஒரு அம்மா, ஒரு பிரின்சி, பிரின்சியினுடைய அஸ்டண்ட்டு மேலே அஸ்டண்ட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸை செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்து எல்லா கொஸ்டினும் அவுட் ஆகிப்போச்சு. அதை எப்படி நீ பண்ணியிருப்பேன், நான் என்னமா பண்ணுவேன். அந்த அம்மாவுக்கு பெண்டுலம் நல்லா வந்துருச்சு, அது வந்தவொடனே அப்படி கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அப்போ நான் வேறு ஒரு கொஸ்டின் பண்ணுறேன், நீ என்ன செய்யணும் பார்க்கலான்ட்டு வேறு ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. நீ இப்படி பண்ணிட்டே இருந்தனா நல்லா இருக்காதே அப்படின்னு அந்த அம்மாவே என்கிட்ட வந்துட்டாங்க. அந்த பிரின்சி என்கிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்க வந்தாங்க. வந்துக்கிட்டு இப்படிலாம் பவர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதில் பெண்டுலம் அந்த காலத்தில் ஒன்று டூ எடுக்க போய் எடுத்துவோம், இப்போ தனியாக ஒரு கிளாஸாக எடுக்கிறோம். நீங்கள் என்ன உங்களுக்கு இந்த புடவை வாங்கலாமா, அந்த புடவை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்குரிய தௌசியம் பண்ணினீங்கன்னா அதில் கண்ணுடைய பவரே குறைஞ்சிரும், கண் பவரை குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்கலாம் பெண்டுலை வச்சு. எந்த இடத்துல நீங்கள் எனர்ஜி கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் பெண்டுலை வச்சு. நம்ம சக்கர ஆறாவை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கும் பெண்டுலத்தை வச்சு பண்ணிக்கலாம். பெண்டுலம் கிளாஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கிளாஸு. சாதாரணமாக பெண்டுலத்தை வச்சு நீங்கள் என்னமா பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கொண்டுட்டே போனால் எங்கே தண்ணி இருக்குன்னு காட்டிடும் இல்லையா. தௌசிங்னாலே வாட்டர் டிவைனர் தான் அது, புரிஞ்சிச்சிங்களா. நம்மளை இணைச்சி அது பண்ணும், புரிஞ்சுதா. அது நம்மளாக பண்ணுறதா நீங்கள் நினைக்க வேண்டாம், அதை கற்றுக்குவீங்க. புரிஞ்சுச்சாக்கணுங்களா. அது பெண்டுலம் தௌசிங். நைன் கிறிஸ்டல் டிவினேஷன் அப்படின்னு, டிவினேஷன்னா என்ன அர்த்தம்னா கண்ணுங்களா, சின்னதை வச்சு அப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு என்கிட்ட வந்து உட்காருறீங்க, எப்போ நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க, அதை வச்சு டிவினேட் பண்ணிடுவேன். டிவினேஷனுங்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு இதை வச்சு வழிமுறையை வச்சு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டிவினேஷன். இப்போ கார்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், ரூன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் நான். கிறிஸ்டலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 9 கிறிஸ்டல் போட்ட பை கொடுத்துருவாங்க இல்லை. அந்த பையில் நீங்கள் எப்போ என்ன கலராக இருக்கும், அதில் கிறிஸ்டல்ஸு என்ன கலர் வருதோ அதுக்கு தகுந்த வந்து அதில் பலன் இருக்கும். அந்த பலனை நீங்கள் அன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கலாம். இதை செய்யலாமா வேண்டாமா, நான் போகலாமா செய்யலாமா, இன்றைக்கி செய்யலாமா நாளை செய்யலாமா அப்படிங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 9 கிறிஸ்டல் டிவினேஷன். இட்ஸ் அ சூப்பர் கோர்ஸ், சிம்பிள் கோர்ஸ். புரிஞ்சுக்கணுங்களா. டோமினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோமினோஸ்ங்கிறது என்னென்னாக்கன்னா நம்பர்ஸ் இருக்கும், 1/2, 1, அதுக்கப்புறம் 2, 3, 3, 4, அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும் நம்பர்ஸு. மேலே ஒரு நம்பர் இருக்கும், கீழே ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து என்னென்னா, இது ஒரு விளையாட்டு அமெரிக்காவில் இருக்கும், ஆனால் இப்போ அப்படி இல்லை. இது வந்து டிவினேஷன், இதை வந்து வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி இப்போ நான் ஒரு டொமினோ எடுக்கிறேன், இந்த டொமினோ எடுத்தேன்னா அது என்ன பதில் சொல்லுது அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்து அதுக்கு ஒரு டிஷையும் கொடுத்துருவோம். கொடுத்தவுடனே அதை வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரப்போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் டொமினோஸ். புரிஞ்சிச்சா? சிம்பிள் வெரி அத்தன்டிக் கோர்ஸ் அது, இல்லை ரொம்ப சிம்பிள். அது எடுக்க போகிறீங்க, அதனுடைய இது என்னென்னு பார்க்க போகிறீங்க, முடிச்சிட போகிறீங்க, அவ்வளோ தான். புரிஞ்சிச்சா? அது டோமினோஸ்.